மைக்ரோப்ஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ் பயோகேஸ் பொல்யூஷனில் எப்படி மைக்ரோப்ஸ் இருக்குன்னு பாருங்கள். பயோகேஸ் இஸ் எ மிக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேஸஸ் ப்ரொடியூஸ் பை த பிரேக் டவுன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். அதாவது அன்னரபிக் கண்டிஷனில் ஆர்கானிக் மேட்டரை வந்து பிரேக் டவுன் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் பயோகேஸ். பயோகேஸ் வந்து ரா மெட்டீரியல்ஸ் சச்சஸ் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்லேருந்து மேன்யூர்லேருந்து அப்புறம் முனிசிபாலிட்டி வேஸ்ட் பிளான்ட் மெட்டீரியல் சீவேஜ் ஃபுட் வேஸ்ட்லேருந்துலாம் எடுக்கலாம். பயோகேஸ் இஸ் யூஸ்ட் அண்டர் த அனரபிக் கண்டிஷன். அனரபிக் கண்டிஷனில் இது யூஸ் ஆகும். வெந்த ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து கன்வெர்டட் த்ரூ த பயோ மைக்ரோபயாலஜிக்கல் ரியாக்ஷன் இன்டு கேஸ். அதாவது மைக்ரோபயாலஜிக்கல் ரியாக்ஷன் நடந்து அதை கேஸாக கன்வெர்ட் ஆகி மீடியம் லெஃப்ட் வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக கன்வெர்ட் பண்ணுது. பயாலஜிக்கல் பயோகேஸ் வந்து ப்ரைமர்லி கான்செப்ட் ஆஃப் மீத்தேன். மீத்தேன் 63% இருக்கும். அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன்ஸ்லாம் இருக்கும். மீத்தேன் ப்ரொடியூசிங் பேக்டீரியா வந்து மீத்தனோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் சச் காமன் பேக்டீரியா வந்து மெத்தனோ பேக்டீரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் பயோகிளாஸ் பிளான்ட், இந்த ஒரு பயோகிளாஸ் பிளான்ட்டில் வந்து அனரபிக் டைஜஷன் நடக்கும். கேரிட் அவுட் இன் த டைட் சிலிண்ட்ரிக்கல் டேங்க் ஷோன் இன் த டேங்க் ஷோன் அஸ் அ டைஜஸ்டர். இங்கே பாருங்கள் இது மாதிரி தான் இருக்கும். பயோகேஸ் ஆர் கலெக்டட் அண்ட் இஸ் கிளரேடிங் த டக் இட்ஸ் இன் டு த டைஜஸ்டர். அதாவது அது வந்து நல்லா ஸ்லரி பயோவேஸ்டஸ்லாம் ஸ்லரி பண்ணி அதை வந்து நல்லா கலெக்டி விட்டு டைஜஸ்டருக்கு அனுப்புவாங்க. இட் ஹேஸ் அ ஒன் சைட் ஆஃப் ஓப்பனிங் இன் டு த ஆர்கானிக் மெட்டீரியல் ஃபார் த டைஜஷன் ஃபார் ஆர் இன்கார்பரேட்டட் ஃபார் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி. அதாவது ஒரு சைடில் ஓப்பனாக இருக்கும், அப்போ தான் அந்த ஆர்கானிக் மெட்டீரியல் டைஜஷனுக்காக உள்ளே வரும். அனரபிக் டைஜஷன் நடந்தது 3 stages நடக்கும். சால்வேஷன், ஆசிடோஜெனிஸ், மெத்தனோஜெனிஸ் அப்படின்னு நடக்கும். அவுட்லெட் வந்து கண்டெய்னிங் த பைப் டு சப்ளை த பயோகேஸ். ஒரு பைப் இருக்கும், அதுதான் பயோகேஸை சப்ளை பண்ணும். ஸ்லரி வந்து ஒரு ட்ரைன் த்ரூ த அனதர் அவுட்லெட் யூஸ்ட் ஃபார் ஃபெர்டிலைசர்ஸ். அதாவது இந்த வேஸ்ட்டாக இருக்குல்ல, இந்த பயோகேஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கப்புறம் மீதி இருக்கிற வேஸ்ட்லாம் வந்து வெளில போகிறதுக்கு இன்னொரு அவுட்லெட் இருக்கும், அதை வந்து ஃபெர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. பயோகேஸ் இஸ் யூஸ்டு ஃபார் குக்கிங் அண்ட் லைட்டிங். குக்கிங்க்கும் லைட்டிங்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. டெக்னாலஜி ஆஃப் பயோகேஸ் வந்து வாஸ் டெவலப்ட் இன் இந்தியா மெயின்லி டியூ டு த அஃபர்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அதாவது இந்தியாவில் வந்து நல்லா டெவலப்டாக இருக்குது பயோகேஸ் ப்ரொடக்ஷன். இது வந்து ஏன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டாலையும் அப்புறம் காரை அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் மூலமாகவும் நல்லா டெவலப்டாக இருக்குது.